நடிகர் சத்யராஜ் அவர்களை பற்றி ஒரு தகவல், அவர் ஆரம்பகால படங்களை பற்றி ஒரு தகவலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நடிகர் சத்யராஜ், நடிகர் சத்யராஜுடைய ஆரம்பகால விஷயம் படங்கள் பார்த்தா துணை படங்களில் தான் நிறைய படங்கள் நடித்திருப்பார். அவர் சட்டமன் கையில் படத்தில் வந்து முத முதல்ல டிஎன் பாலு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட சத்யராஜ், நான் சொன்னபடி இந்த நாட்டை விட்டே போயிடுவேன், இல்லை என் ரகசியத்தை தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரை இங்கேயே கொண்டுட்டு அடுத்து உன்னையும் கொல்லாம விடமாட்டேன். ஆரம்பகால படங்களில் பெரிய வேடங்கள்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னா, சத்யராஜ் வந்து காமினு சுள்ளிராஜன் கிட்ட, சுள்ளிராஜனோட ஒரு ஒரு வில்லன் பாத்திரத்தில், அதுவும் வந்து பழைய நடிகர் அசோகன் கூட, சத்யராஜ் வந்து ஒரு 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 அடியாட்கள் மாதிரி ஒரு ரோலில் வந்து, அது காமெடி நடிகர் சுள்ளிராஜன் நடித்த ஒரு படத்தில், படத்தின் பேர் காதலித்துப்பார். அவருடைய கேரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் பண்ணியிருப்பார் அவர். அதில் ஒரு படம் வந்து கண்ணன் ஒரு கை குழந்தை, அதுக்கடுத்து பார்த்தா வந்து இந்த படம் காதலித்துப்பார். இதில் வந்து மெயின் ஹீரோன்னு பார்த்தா சுள்ளிராஜன் தான். இந்த சுள்ளிராஜனோட கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகரோட குரூப்போட குரூப்பாக வந்து நிற்பார். சத்யராஜ் வந்து சுள்ளிராஜனுக்கு வந்து வில்லனாக நடிச்சிருக்கார் இந்த தகவல் வந்து யாரும் சினிமா அரசுகள் அறியப்படாத தகவல். படத்தின் பேர் வந்து காதலித்துப்பார், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். அதில் வந்து பழைய வில்லன் எஸ்ஏ அசோகனோட ஒரு நாலு பேர்த்தோட ஒரு ஆட்களாக நம்ம சத்யராஜ் அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார். தமிழ் சினிமாவில் நடந்த அரிய சம்பவங்கள் திரை நினைவுகளாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் ரசிகர்களுக்கு சேகரித்து தொகுத்து வழங்கி வருகிறேன். இதுவரை பார்த்ததோடு மேலும் சுவையான சம்பவத்துடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.